நமது தமிழ் 24 ஹவர்ஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். அனைவருக்கும் இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். நம்ம வெங்கடேஸ்வர கார்ஸ்ல மொதல் வண்டி என்ன வண்டி பார்க்க போறோம் அப்படின்னா மாருதி 800. இந்த மாசம் வரவு பாத்தீங்கன்னா ஒரு 10 வண்டி வந்திருக்கு. ஓட்டி படிக்க பாத்தீங்கன்னா நம்மகிட்ட ஏகப்பட்ட வண்டி இருக்கு. வந்து 54,000 இருந்து 5,00,000 வரைக்கும் நம்மகிட்ட வண்டி இருக்கு. எங்கேயுமே கிடைக்காத ரேரான வண்டி. அனைவருக்கும் இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். நம்மளோட வண்டி பார்த்தீங்கன்னா 54,000 ஒரு 10-15 பேர் போகிற மாதிரி குருசர் வந்து நம்ம டீ போர்டு வாகனம் இருக்குது, பொலீரோ இருக்குது, ஸ்கார்பியோ இருக்குது. எங்கேயுமே கிடைக்காத ரேரான வண்டி. நம்ம டவேரா இருக்குங்க. அதான் நம்ம நிறைய பேர் கேட்குற டேனா டவேரா இருக்கா டவேராக்குன்னு கேட்டீங்க. அதுக்காண்டி உங்களை தேடி பிடிச்சி ஒரு டீ போர்டு டவேரா வாங்கிருக்கோம். வண்டி ஒன்றும் தெளிவாக இருக்குது. 2008 மாடலுங்க. அது போக நம்மளோட ஓட்டி படிக்க பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஏகப்பட்ட வண்டி இருக்குது. அப்போ நம்ம புது வரவு பார்த்தீங்கன்னா 9 வண்டி தான். அது போல் நம்மளோட ஓல்டு வண்டி நிறையா இருக்குது. அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட அந்த 9 வண்டி மட்டும் இல்லைங்க, நம்மளோட ஏகப்பட்ட வண்டி இருக்குங்க. இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் நம்மகிட்ட நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் வரும். அதுபோல் நம்ம எல்லா வண்டியும் வீடியோவில் காமிச்சிருப்பாங்க. அதுபோல் உங்களுக்கு பிடிச்ச வண்டியை நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச வண்டியை எடுத்துகிட்டு போகலாங்க. அங்கே இன்னைக்கான அப்டேட்டுக்குள்ள உள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெங்கடேஸ்வரா கார்ஸ்ல மொதல் வண்டி என்ன வண்டி பார்க்க போகிறோம் அப்படின்னா மாருதி 800. இது இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 1998 மாடல். இது ஓனர் பார்த்தீங்கன்னா 2வது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம வெங்கடேஸ்வரா கார்ஸில் கோட் பண்ண ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 54,000 சொல்கிறாங்க. இந்த ரேட்டு கூட ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது. நேரில் வந்தால் இதை கூட நம்ம குறைச்சி வாங்கிக்கலாம். வண்டியோட உள் தோற்றம் வெளித்தோற்றம் பாருங்கள். ஒரு நீட்னஸாக வண்டி சூப்பர் மெயின்டெனன்ஸாக இருக்குது. நேரில் வாங்க. அந்த வண்டிக்கு நம்மளால் எவ்வளோ கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ நம்ம கம்மி பண்ணி கொடுத்துக்கலாம். நம்ம வெங்கடேஸ்வரா கார்ஸில் அடுத்ததாக பார்க்குற வண்டி என்ன வேணுமா, சாண்ட்ரோ சிங்கு. இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2006 மாடல். 27 வரைக்கும் ரெக்கார்டு கரண்டாக இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம வெங்கடேஸ்வரா கார்ஸில் கோட் பண்ண ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 140,000 சொல்கிறாங்க. இது கூட நம்ம இப்போ ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது. நேரில் வந்தால் ரெண்டு ரேட்டு கூட நம்ம குறைச்சி வாங்கிக்கலாம். வண்டியோட உள் தோற்றம் மற்றும் வெளித்தோற்றத்தை பாருங்கள். ஒரு நீட்னஸாக இருக்குது. எங்கேயுமே ஒரு அரிப்பு இருப்பு எதுவுமே இருக்காது. நேரில் வாங்க. நம்ம இந்த ரேட்டை கூட நம்ம குறைச்சியும் நம்ம வாங்கிக்கலாம். அடுத்தது நம்ம வெங்கடேஸ்வரா காலத்தில் பார்க்க போகிற வண்டி என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா 2018 மாடல் டஸ்டன் ரெடிகோ. இது ஒரு நம்பர் ஆஃப் ஓனர் 2வது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி ஒரு ஷோரூம் கண்டிஷனில் பக்காவாக தெளிவாக இருக்குது. நம்ம ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஏற்ற பட்ஜெட்டில் ஒரு ஃப்ரெண்ட்லியான வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம வெங்கடேஸ்வரா காலத்தில் கோட் பண்ண ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3,00,000 சொல்கிறாங்க. இந்த ரேட்டு கூட நம்ம நேரில் வந்தால் குறைச்சி வாங்கிக்கலாம். வண்டியோட உள் தோற்றமும் வெளி தோற்றமும் ஒரு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்கு. நேரில் வாங்க. நம்ம இந்த 3,00,000 நம்ம குறைச்சமாக வாங்கிக்கலாம். நம்ம வெங்கடேஸ்வரா கார்ஸில் அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா செவர்லெட் ஸ்பார்க்கு. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2011 மாடலு. 2வது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம வெங்கடேஸ்வரா கார்ஸில் கோட் பண்ண ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1,25 சொல்கிறாங்க. இது கூட ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது. நேரில் வந்தால் நம்ம இதை கூட நம்ம குறைச்சி வாங்கிக்கலாம். நம்ம ஒரு சின்ன ஃபேமிலிக்கு நம்ம ஓட்டி படிக்கிறதுக்கு ஒரு அருமையான வண்டி செவர்லெட் ஸ்பார்க்கு. வண்டியோட உள் தோற்றமும் வெளி தோற்றமும் ரொம்ப நல்லா இருக்குது. நேரில் வாங்க. இந்த ரேட்டு கூட நம்ம குறைச்சி வாங்கிக்கலாம். அடுத்தது நம்ம வெங்கடேஸ்வரா கார்ஸில் 7 சீட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏகப்பட்ட 7 சீட்டு இருக்குது. அதில் நம்ம ஸ்பெஷலாக நம்ம நிறைய பேர் கேட்டீங்க, வாடிக்கையாளர் கேட்டதுக்காண்டு நம்ம குருசர், நம்ம டீ போர்டில் குருசர் வந்திருக்கோம். அது வந்து நம்ம ஒரு 10-15 போகிற மாதிரி இருக்கிறோம். நம்மளோட ஓட்டிப்படியிலேருந்து ஒரு 10-15 ஃபேமிலி பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல நம்மளோட வண்டி நிறையா இருக்குது. நேரில் வாங்க. நம்ம ஷாப் போராட்டம் விசிட் பண்ணி பாருங்கள். நிறையா வண்டி இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச வண்டியை நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அடுத்து 7 சீட்டில் மொதல் வண்டி என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா மாருதி வெர்சா 2005 மாடல். 28 வரைக்கும் பேப்பர் கரண்டாக இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம வெங்கடேஸ்வரா கார்ஸில் கோட் பண்ண ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1,35 சொல்கிறாங்க. இதை கூட ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது. நேரில் வந்தீங்கன்னா இதை கூட நம்ம குறைச்சி வாங்கிடலாம். ஒரு நம்ம இது வந்து மாருதி ஈகோ மாதிரி ஒரு 7-8 பேர் போகிறதுக்கு நல்ல ஃபேமிலிக்கெல்லாம் ஏற்ற வண்டி. ஒரு 7-8 பேர் போய்க்கலாம்.
ஒரு லாங் ட்ரிப்னாலும் பைக்கிடலாம், ஒரு தொழிலுக்கான அந்த வண்டியை யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு பானிபுரி வியாபாரமோ வர எந்த வியாபாரம்னாலும் அந்த வண்டியில நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நேரில் வாங்க நம்ம இந்த ரேட்டு கூட நம்ம குறைச்சி வாங்கிடலாம். அடுத்து நம்ம என்னமா தமிழ்நாட்டிலே ரொம்ப டிமாண்டாக போயிட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம டவேரா. இந்த டவேரா நம்ம எங்கேயோ நம்ம தேடி பார்த்துட்டோம், எங்கேயுமே நம்ம டவேரா வந்து லோ பட்ஜெட்டில் எங்கேயுமே இல்லை, நம்ம தமிழ் மட்டும்தான் இருக்குது. 2008 மாடலு டவேரா, ஒரு டீ போர்டு. இது நம்ம டீ போர்டானாலும் ஓட்டிக்கலாம், இது நம்ம லைஃப் டாக்ஸ் கட்டினோம்னா நம்ம ஓன் போர்டானாலும் ஓட்டிக்கலாம். இது வெங்கடேஸ்வரா காரத்தில் நம்ம ஓன் போர்டு ஆக்கி கொடுத்தோமா நம்ம 3 லட்சம் ரூபாயும், நம்ம டீ போர்டாக ஓட்டதாக இருந்தால் நம்ம 2,40,000 நமக்கு ஓட் பண்ணுறோம். நேரில் வாங்க நம்ம இந்த ரேட்டில் கூட நம்ம குறைச்சி வாங்கிடலாம். இது ஒரு 10 பேர் போகிற மாதிரி ஒரு டவேரா. இந்த டவேரா நிறைய பேர் டீ போடுறனாலும் சரி ஓன் போட எதுக்கு விரும்பினாலும் மெயின்டெனன்ஸ் கம்மி. ஒரு 10 பேர் 15 பேர் போகிறனாலும் நமக்கு என்ன நெருக்கினாலும் நம்ம உட்காந்துக்கலாம். நம்ம ஒரு கல்யாண வீட்டு ஆஃபர், ஒரு கோயில் குளம் போனாலும் இந்த வண்டி நம்ம பெட்டராக இருக்கும். நேரில் வாங்க நம்ம இந்த ரேட்டை கூட நம்ம வெங்கடேஸ்வர காரத்தில் நம்ம குறைச்சி வாங்கிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2005 மாடல் இனோவா. இது ஒரு டீ போர்டு வண்டி தான். இது இந்த ஒரு வருஷத்துக்கு லைஃப் எல்லாமே கரண்டாக இருக்குது. நம்ம லைஃப் டாக்ஸ் மட்டும் நம்ம கட்டுறத மாதிரி இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம வெங்கடேஸ்வரா காரத்தில் கோட் பண்ண ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ரூபா சொல்கிறாங்க. இந்த ரேட்டு கூட ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது, நேரில் வந்தால் இதை கூட நம்ம குறைச்சி வாங்கிடலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாண வீடு ஆஃபரு, நம்ம கோயில் குளத்துக்கு போகிறதுக்கு ஒரு ஏற்ற வண்டி, ஒரு 10 பேர் போய்க்கிடலாம். நிறைய பேர் இந்த இனோவா எதுக்கு விரும்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொகுசாக இருக்கும். ஒரு லாங் ட்ரிப்பு போனோமா நமக்கு முதுகு வலியோ எந்த இது வலியும் நமக்கு வராது. நம்ம ஒரு ஃபேமிலி பட்ஜெட்டுக்கு ஏற்ற வண்டி. நேரில் வாங்க நம்ம இந்த ரேட்டு கூட நம்ம குறைச்சி வாங்கிக்கலாம். அடுத்தால நம்ம வாடிக்கையில் நிறைய பேர் கேட்டாங்க, ஏன்னா நம்ம சாப்பிட நீங்கள் புளிர கொண்டாங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்காண்டியே நம்ம தேடி அலைஞ்சி ஒரு 2007 மாடல் பொலிரோ, 2027 வரைக்கும் பேப்பர் கரண்டாக இருக்குது. ஒரு வண்டி ஒரு ஷோரூம் கண்டிஷனில் தெளிவாக இருக்குது. இந்த வண்டி நம்ம வெங்கடேஸ்வரா காரத்தில் கோட் பண்ணுற ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ரூபா தான் கோட் பண்ணுறாங்க. இது கூட ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது, நேரில் வந்தால் இது கூட நம்ம குறைச்சி வாங்கிக்கலாம். இந்த வண்டி அப்படி டேஷ்போர்டை பாருங்கள், டேஷ்போர்டில் இந்த ஃபுல்லு டெக்கரேஷன் அவங்களால எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ வண்டிக்கு பண்ணியிருக்காங்க. உள் தோற்றத்தையும் வெளி தோற்றத்தையும் பாருங்கள், ஒரு நீட்னஸாக இந்த வண்டி தெளிவாக இருக்குது. இது ஒரு விஐபி போகிறதுக்கு நம்ம வண்டி நல்லா சொகுசாக இருக்கும், உங்களுக்கு மைலேஜும் நல்லா கிடைக்கிறோம். இந்த வண்டி இந்த ரேட்டு கூட நம்ம வெங்கடேஸ்வர காரத்தில் ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது, நேரில் வந்தால் அந்த 3 லட்சத்தை கூட நம்ம உடச்சி வாங்கிக்கலாம். அதுப்போ அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா குரிசர். இது நிறைய நம்ம கஸ்டமர் யாரும் ஃபோன் பண்ணி, ஏன்னா நம்ம தொழிற்சாலைக்கு ஓட்டுற மாதிரி நம்ம ஸ்கூல் ட்ரிப் எடுக்க மாதிரி நம்மளோட குரிசர் இருக்கானே இருக்கான்னு நிறைய பேர் கேட்டீங்க. அதுக்காண்டியே நம்ம ஒரு குரிசர் நம்ம தேடி பிடிச்சி எடுத்திருக்கோம். டீ போர்டு 2019 மாடல், 2வது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி ஒரு நீட்டு தான், எல்லா பேப்பருமே கரண்டாக இருக்குது. இது நம்ம ஒரு தொழிற்சாலையாகட்டும், ஒரு பள்ளி குழந்தைகளை ஏற்றி போகிறதுக்குனால இருக்கட்டும், நம்ம எங்கேனாலும் தொழிற்சாலை இல்லாமல் ஓட்டிக்கலாம். இந்த வண்டி வந்து 2019 மாடல். இந்த வண்டிக்கு நம்ம கஸ்டமர் வண்டி, இந்த கஸ்டமர் இந்த வண்டிக்கு கேட்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபா கேட்காப்புல. இது கூட நம்ம வெங்கடேஸ்வரா காரத்தில் ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது, நேரில் வந்தால் நம்ம இதை கூட நம்ம குறைச்சி வாங்கிக்கலாம். இது ஒரு தொழிற்சாலைக்கு வந்து ஃபேமஸாக எடுத்துகிட்டு போவாங்க. இந்த வண்டி ஒரு நீட்டு சார், 2019 மாடல். மீண்டும் சொல்லுதாங்க, இது 2019 மாடல். வண்டி ஒரு தெளிவாக இருக்குது. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்க ரேட்டு 10 லட்சம் ரூபா. நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இந்த ரேட்டை கூட நம்ம குறைச்சி வாங்கிக்கிடலாம். நம்ம இந்த மாதம் வரவு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வண்டி வந்திருக்கு. இது போக நம்மளோட ஓல்டு ஸ்டாக் நிறையா இருக்குது, அதை வாங்க நம்ம ஒவ்வொன்றா என்னென்ன வண்டி இருக்குது என்னென்ன பார்க்கலாம். நம்மளோட என்ஜாய் இருக்குது, டவர்லெட்டு என்ஜாய் இருக்குது, அது போக சைலோ கிடக்கு, கார்பியோ இருக்குது, இனோவா இருக்குது. அது போக நம்மகிட்ட வந்து அடிஷ்னலாக நம்ம ஓட்டி படிக்கிறதுக்கு நம்மகிட்ட நிறையா வண்டி இருக்குது. நேரில் வந்து நம்ம ஷாப் ஒரு ஆட்டி விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச வண்டியை நீங்கள் வாங்கிட்டு போங்க. வெங்கடேஸ்வரா காலத்தில் அடுத்து பார்க்க போகிற வண்டி என்ன பார்த்தீங்கன்னா டாடா வெஞ்சூர் 2011 மாடல். நம்ம வெங்கடேஸ்வரா காலத்தில் கோட் பண்ண ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1.80 கேட்குறப்ப நேரில் வந்து நம்ம இதை கூட குறைச்சி வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம வெங்கடேஸ்வரா காலத்தில் என்ன வண்டி பார்க்க போகிறீங்கன்னா ஜவரட்டி என்ஜாய் 2014 மாடல். வெங்கடேஸ்வரா காலத்தில் அந்த வண்டி கோட் பண்ண ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3,70,000 சொல்கிறாங்க. இது கூட ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது, நேரில் வந்து இதோட நம்ம குறைச்சி வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம வெங்கடேஸ்வரா காலத்தில் பார்க்க போகிற வண்டி என்ன வண்டி பார்த்தீங்கன்னா சுமோ கிராண்டி 2008 மாடல். இந்த வண்டிக்கு நம்ம வெங்கடேஸ்வரா காலத்தில் கோட் பண்ண ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபா சொல்கிறாங்க. நேரில் வந்தால் நம்ம இது கூட குறைச்சி வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம வெங்கடேஸ்வர காலத்தில் என்ன வண்டி பார்க்கணும், சைலோ 2010 மாடல் பக்கா ஓன் போர்டு. இதுக்கு நம்ம கோட் பண்ண ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ரூபா சொல்கிறாங்க. இதோட ஃபிக்ஸட் ரேட் கிடையாது, நேரில் வந்தால் இதோட நம்ம குறைச்சி வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம வெங்கடேஸ்வர காலத்தில் என்ன வண்டி பார்க்க போகிறீங்கன்னா 2007 மாடல் ஸ்கார்பியோ. இந்த வண்டிக்கு நம்ம வெங்கடேஸ்வர காலத்தில் கோட் பண்ண ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ரூபா சொல்கிறாங்க, நேரில் வந்தால் நம்ம இதை கூட குறைச்சி வாங்கிக்கலாம். அடுத்து 2000 மாடல் அசண்டு. இங்கே நம்ம 1-10 கேட்குறோம், நேரில் வந்தால் இது மாதிரி குறைச்சி வாங்கிக்கலாம். அடுத்த 2009 மாடல் போர்டு ஐகானு. நம்ம வெங்கடேஸ்வரா காலத்தில் கோட் பண்ண ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1.30 கேட்குறப்ப நேரில் வந்தால் இதை விட நம்ம குறைச்சி வாங்கிடலாம். அடுத்து 2013 இண்டிகா. இது நம்ம வெங்கடேஸ்வரா காலத்தில் கோட் பண்ண ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1.30 சொல்கிறப்ப நேரில் வந்தால் குறைச்சி வாங்கிடலாம். அடுத்து நிறைய பேர் ரொம்ப விரும்பினா கோண்டா சிவிக்கு 2007 மாடல், 27 வரைக்கும் பேப்பர் கரண்டாக இருக்குது.
இப்போ வெங்கடேஸ்வர கடைசி கோட் பண்ண ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2:30 நேரில் வந்து இதை இதை கூட குறைச்சி வாங்கிடலாம். அடுத்து டாடா இண்டிகோ 2010 மாடலு, இதுக்கு நம்ம வெங்கடேஸ்வர கடையில் கோட் பண்ண ரேட்டு பார்த்தீங்கன்னா 1:40 சொல்கிறாங்க, நேரில் வந்து நம்ம இதை கூட குறைச்சி வாங்கிடலாம். அடுத்து இந்த வண்டி பார்க்க போகிறோம்னா 2006 மாடல் பொலிரோ, இந்த வண்டிக்கு நம்ம வெங்கடேஸ்வர கடையில் கோட் பண்ண ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2:50 சொல்கிறாங்க, இது கூட ஃபிக்ஸ் ரேட் கிடையாது, நேரில் வந்து இதோட நம்ம குறைச்சி வாங்கிடலாம். அடுத்து நம்ம வெங்கடேஸ்வர காலத்தில் என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா எவர்லெட்டு பீட்டு 2017 மாடல், இதுக்கு நம்ம வெங்கடேஸ்வர காலத்தில் 1:90 கோட் பண்ணதாங்க, நேரில் வந்து இதை கூட நம்ம குறைச்சி வாங்கிடலாம். அடுத்து டாடா மேஜிக் ஐரிஸு 2012 மாடல் ஒரே ஓனரு, இதை வெங்கடேஸ்வர காலத்தில் 95 கோட் பண்ணுவோம், நேரில் வந்தீங்கன்னா இதை கூட நம்ம குறைச்சி வாங்கிடலாம். அடுத்து டாடா இண்டிகா 2012 மாடல் நம்ம லோக்கல் நம்பரு, இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ண ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1:10 சொல்கிறோம், நேரில் வந்தால் இதை நம்ம குறைச்சி வாங்கிக்கலாம். அடுத்து மாருதி சென்னு 1998 மாடலு, இந்த வண்டிக்கு நம்ம கேட்க ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 65 கேட்குறோம், நேரில் வந்தால் இதை கூட நம்ம குறைச்சி வாங்கிக்கலாம். அடுத்து 2007 ஓமினி, இந்த வண்டி பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜியில் இருக்குது, இந்த வண்டி நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ண ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 110,000 சொல்கிறோம், நேரில் வந்தால் இதை கூட நம்ம குறைச்சி வாங்கிக்கலாம். 2012 மாடலு T2, இந்த வண்டிக்கு வந்து நம்ம வெங்கடேஸ்வர காலத்தில் கோட் பண்ண ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3,00,000 சொல்கிறாங்க, நேரில் வந்தால் இது கூட நம்ம குறைச்சி வாங்கிக்கலாம். 2010 மாடலு சைலோ பக்கா ஓன் போர்டு, நம்ம வெங்கடேஸ்வர காலத்தில் கோட் பண்ண ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3,00,000 சொல்கிறாங்க, இது கூட ஃபிக்ஸ் ரேட் கிடையாது, நேரில் வந்தால் இது கூட நம்ம குறைச்சி வாங்கிக்கலாம். அடுத்து 2009 மாடலு ஸ்கார்பியோ ஹவாக் இன்ஜினு, இது நம்ம வெங்கடேஸ்வர காலத்தில் கோட் பண்ண ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,60,000 சொல்கிறாங்க, நேரில் வந்தீங்கன்னா இந்த ரேட்டை கூட நம்ம குறைச்சி வாங்கிக்கலாம். 2013 மாடல் ஃபோர்டு பிஎஸ்டா, இது நம்ம வெங்கடேஸ்வர காலத்தில் கோட் பண்ண ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2,60,000 சொல்கிறாங்க, நேரில் வந்து அந்த ரேட்டோட நம்ம குறைச்சி வாங்கிடலாம். இப்போ நமக்கு பின்னாடி தெரிஞ்ச ஜீப்பு பார்த்தீங்கன்னா 1995 மாடல், பேப்பர் எல்லாமே கரண்டாக இருக்குது, இந்த வண்டிக்கு நம்ம வெங்கடேஸ்வர காலத்தில் கோட் பண்ண ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1,60,000 சொல்கிறாங்க, நேரில் வந்து அந்த ரேட்டோட நம்ம குறைச்சி வாங்கிக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பேன்னு நான் நம்புகிறேன். அதுபோக நம்மகிட்ட வந்து 54,000 5,00,000 வரைக்கும் நம்மளோட வண்டி இருக்குது, நம்ம சாப்பிட்றாட்டு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஆல் ஓவர் நம்மகிட்ட ஒரு 55-60 வண்டிகிட்ட இருக்குது, நேரில் வந்து நம்ம சாப்பிட விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச வண்டி நீங்கள் ஃபைவ் பண்ணிடலாம். ஃபைனான்ஸ் வசதினு பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கலாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம், வெளியேனா அது ஃபைனான்ஸ் வந்து நீங்கள் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுபோல் வெளியங்கேருந்து வந்து நம்ம மாடல் கூடலாம் நம்மளே பண்ணி கொடுத்துருவோம், மாடல் கம்மினா அது நீங்கள் தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஆல் ஓவர் நம்மகிட்ட வந்து வண்டி பார்த்தீங்கன்னா நிறையா வண்டி இருக்குது, ஒரு முறை நம்ம சாப்பிட வந்து நேரில் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச வண்டி நீங்கள் ஃபைவ் பண்ணால் நீங்கள் சப்போஸ் ஒரு 54,000 வண்டி எடுக்க வரணும்னு வருவீங்க, அதுலேருந்து ஒரு 1,00,000 வண்டி நல்லாயிருக்கும், அதை பார்த்து எடுத்துகிட்டு போவீங்க. அதனால் ஒரு முறை நம்ம ஷாப்புக்கு நேரில் வாங்க, உங்களுக்கு பிடிச்ச வண்டி நீ பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கிட்டாலும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ரெக்வஸ்ட்டு கொடுக்கலாம். அதேமாதிரி நிறைய ஆப்ஷன் நம்மகிட்ட இருக்குது, நேரில் வாங்க. நன்றி, வணக்கம்.